ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இவரை வந்து நீங்கள் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஜென்டல் மேனை தெரிஞ்சிருக்கோம். செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்கள் தான் அவங்ககிட்ட மாட்டிருக்கீங்க. லெஃப்ட் சைடில் இருக்க ஃபுல்லாக எல்லா வீடும் ஒரே டிசைனில் இருக்குது. ரைட் சைடு இருக்க வீடு ஃபுல்லாக எல்லா வீடும் ஒரே டிசைனில் இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டரில் இருக்குது. அது மாதிரி வந்து இங்கேருந்து நீங்கள் தோண்டிங்கன்னா வந்து தண்ணி வந்து வேகமாக வந்துடும். அதாக உங்களுக்கு எப்படி எங்கள் மாமையை கட்டி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன் எங்கள் மாம்பாட்டை. ஸோ அவரோட விளக்கம் வந்து இப்போ கூறப்போகிறார். ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் மெயினாக தம்ப்நெயில் பார்த்து வந்தவங்களுக்கு ஒரு ஹாய். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அண்ணா வீடு வந்து பால் காய்ச்சாங்க, அதனால வந்து நாங்களாம் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனால் நான் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி கிராண்ட் லுக்கில் வந்து கிளம்பியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீட் மை ஃபர்ஸ்ட் சிஸ்டர் அவங்க வந்து வெளியே வேடி பார்க்குறாங்க, பிஸியாக இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மொட்டை மாடல இருக்கோம். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் வந்து பெருக்கோலா சூப்பராக இருக்குல்ல. இன்னும் வந்து கட்டிக்கிட்டே இருக்காங்க. நிறைய இங்கே வந்து வீடு இருக்குது, அவுட்டரில் வந்து கட்டியிருக்காங்க. பட் அதான் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். காமாக இருக்கும், கீழே போய் பார்ப்போம். சாக்லேட் திருடுறாங்க பார்த்துட்டேன். காலையில் பூஜைக்கு தேவையானலாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்ருக்காங்க, பட் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அப்படியே வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்மா, பெரியம்மா, மாமை, எங்கள் அக்கா நடமாடிக்கிட்டு இருக்கா. அப்படியே சுற்றி வந்தால் பெரியப்பா, மாம்பா, பெரியமான்னு எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க வெளியே. காத்தோட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் இங்கிட்ட ஒரு கேங் உட்காந்துருக்காங்க, அண்ட் அங்கிட்ட ஒரு கேங் உட்காந்துருக்காங்க. இப்படி எல்லோரும் வந்து ஹாப்பியாக மார்னிங்கை வந்து ஃப்ரெஷ்னஸ்ஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ அப்படியே வீட்டுக்கு உள்ளே போய் பார்த்துடலாம். ஓகே, ஸோ வீட்டுக்கு வெளியே நிலையில் நல்லா பெரிய மாலையாக போட்டிருந்தாங்க. அப்படியே உள்ளே வந்தோம்னா அக்னிகுண்டம், அக்னிகுண்டத்தில் வந்து காலையில் ஐயர் வச்சு செஞ்சுருக்காங்க. நம்ம வந்து மங்களகரமாக ஆரம்பிப்போம், பூஜை ரூம்குள்ளே போகணும். ஸோ இது வந்து மணியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், பூஜை ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அழகாக வந்து சாமி ஷெல்ஃப் வச்சுருந்தாங்க, கீழே கபோர்ட் அண்ட் மேலே வந்து கோயில் மாதிரி ஒரு சின்ன செட்டிங் வச்சு சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இவரை வந்து நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஜென்டல் மேனை தெரிஞ்சிருக்கோம். நம்புகிற மாதிரியாங்க இருக்குது. என்னடா நடக்குதுங்க? மவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்ககிட்ட மாட்டிருக்கீங்க. ஜோக்ஸ் அப்பார்ட், இப்போ நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஸோ காலையிலக்கு வந்து என்னென்ன வெரைட்டிஸ் வச்சாங்க அப்படின்னா வழக்கம் போல தான் கேசரி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, உளுந்தவடை, வெண் பொங்கல் வித் டேஸ்டி சாம்பார், அதை முடிச்சுட்டு இட்லி சாம்பார் அதையும் முடிச்சுட்டு பூரி. அடுத்தும் நான் சாம்பார் தான் வாங்குவேன், பிகாஸ் நான் வந்து பூரிக்கு கிழங்கு ஊற்ற மாட்டேன், போதும் வயிறு ஃபுல்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு செமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பாப்பாவும் கிளம்பினோம். பார்த்தா இங்கே எல்லா வீடுமே ஆக்சுவலி லெஃப்ட் சைடில் இருக்க ஃபுல்லாக எல்லா வீடும் ஒரே டிசைனில் இருக்குது, ரைட் சைடு இருக்க வீடு ஃபுல்லாக எல்லா வீடும் ஒரே டிசைனில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்போ வீட்டுக்கு புதுசாக வரவங்க என்ன செய்வாங்க வேற யார் வீட்டுக்கு மாற்றி விட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? அப்படிலாம் வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடாது தான், பெயிண்ட் வேறு மாதிரியோ இல்லை வந்து உள்ள ஏதாவது டிசைன்ஸ் வேறு மாதிரியோ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நானே வந்து ஒரு நிமிஷத்தில் எங்கள் அண்ணன் வீடுன்னு சொல்லிட்டு நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பட் பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா தெரிஞ்சு இது எங்கள் அண்ணா வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டரில் இருக்குது, அது மாதிரி வந்து இங்கேருந்து நீங்கள் தோண்டிங்கன்னா வந்து தண்ணி வந்து வேகமாக வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் சன்லைட் இருக்குது, அந்த மாதிரி போக்குவரத்து சாலைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஆமாம், இவங்க வீடு வந்து பால் காய்ச்சுறாங்க. ஆமாம், ஸோ உங்களுக்கு நீங்கள் வேணா காண்டாக்ட் பண்ண வேண்டியது www.. நல்லா இருக்குல்ல. இதான் ஃபங்க்ஷன் வீட்டுக்காரர். இப்போ எங்கள் மாமா வந்து எப்படி எக்ஸசைஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததாக உங்களுக்கு எப்படி எங்கள் மாமையை கட்டி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன் எங்கள் மாம்பாட்டு. ஸோ அவரோட விளக்கம் வந்து இப்போ கூறப்போகிறார். கொஞ்சம் டீட்டெயிலாக நல்லா சூப்பராக சொல்லுவாங்க. ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். அதாவது இவங்க எல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க, அவர் மட்டும் வந்தார் பார்க்க கடையை. அப்போ வந்து பீடி விலை வந்து ரொம்ப கம்மி, ஒரு பீடி பண்டலே 2 ரூபா தான். 5 பூமார்க்கு பண்டல் அவங்க பெத்தவா கடை வச்சுருந்தவங்களாம் என்ன பூமார்க்கு சொகலாலும் அடிக்க வச்சுருந்தேன். அப்போ பார்த்துட்டு போய் மாமிட்ட சொன்னாராம், பீடியை எவ்வளோ அடிக்க வச்சுருக்காரு, அவருக்கு கொடுக்கறதுக்கு என்ன அவருக்கு. அதாவது அவரு வந்து கடை வச்சிருக்காங்கல்ல, அதுல அந்த அந்த அப்படி அவங்க கடை வச்சிருந்தாங்க. என்ன இப்ப அதான் சொல்ல வரீங்க? இப்படியே பேசி பேசி வந்து மத்தியானம் ஆயிடுச்சு. ஸோ மத்தியான சாப்பாடுக்கு சாப்பிட வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா 2 காய்கறியோட ரைஸோட சாம்பார் ரசம் சொல்லிட்டு அல்டிமேட்டாக சாப்பிட வந்தாச்சு. பிகாஸ் நமக்கு சோறு தான் முக்கியம். எப்பவுமே கிளீன் பண்ணி வச்சுருவோம். அடுத்த ரவுண்டு இப்பெல்லாம் நீங்க வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது கேட்குறாங்க பாருங்க, உங்க எல்லாம் சாப்பிட்ட மாதிரியே இல்லையா. நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் ஃபேமிலியாருக்கும் பாய் பாய் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னா அது வந்து பார்ட் 2 வரும். இந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான். பட் நான் அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூஷனை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ Until then, bye from Rashmi. Tata, bye-bye. Signing off, Spicy Sugars.